கடந்த ரெண்டு நாளாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரு விஷயம் ரொம்ப வைரலாக வந்து பார்த்திங்கன்னா பேசப்பட்டுட்டு வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு மேபி நிறைய பேருக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம். அதாவது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ வந்து பேன் பண்ண போகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிபிடிசி, அதாவது சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி. ஸோ இதை ப்ரொமோட் பண்ணுற வகையில் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ வந்து பேன் பண்ணுறதா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியான நியூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த நியூஸை பற்றி நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே வந்து யூஸ் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம அந்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த நியூஸை பற்றி ஒரு ரெண்டு நாளாக நான் நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து அப்பப்போ பார்த்துட்டே இருந்தாங்க. யாராவது ஒருத்தர் இதை பற்றி தான் பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டே இருந்தாங்க ட்விட்டரில் கூட. ஸோ அதுக்கப்புறம் நான் இதை பற்றி செக் பண்ணும்போது நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸ் இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், இந்தியாவில் கிரிப்டோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ரெகுலேஷனுக்குள்ளே எடுத்துகிட்டு வரலை. இப்போ தான் டேக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க லாஸ்ட் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் எல்லாருமே அதுக்கான ப்ராசஸ்லாம் பண்ணோம், நம்ம டேக்ஸ்லாம் கூட பே பண்ணியிருப்போம். பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்துட்டு இன்னமும் வந்து ஒரு கிரிப்டோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுவாக தான் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது மூலமாக நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன்னா நடந்துகிட்டு இருக்கு, நடக்காமலாம் இல்லை, நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு, நிறைய தவறுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு இதை நம்ம பேன் பண்ணால் மட்டும்தான் அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக பார்த்திங்கன்னா இந்தியா எப்போவுமே வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தில், அதாவது பேன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து நின்றுகிட்டு இருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் இந்த வேர்ல்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் நம்பர் ஒன்ல இருக்கும். அதாவது கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணக்கூடிய யூசர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா இந்தியா தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியா மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் எப்போவுமே வந்து ரொம்ப அகேன்ஸ்டாக வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஒரு வகையில் அவங்க நல்ல விஷயத்துக்காகவும் யோசிக்கிறாங்கன்றது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அண்ட் அதே நேரத்தில் மற்ற கண்ட்ரிங்கெலாம் எப்படி இதை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபியூச்சராக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு ரீசனாக பார்த்திங்கன்னா துபாயில் கூட வந்துட்டு டேக்ஸ் ஃப்ரீலாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணி கரெக்டான வேலை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மெஷர்மெண்ட்டை இங்கே ஃபாலோ பண்ணாங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நடக்கும். சரி, இப்போ இந்த நியூஸை பற்றி நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்தோடனே பயங்கர ஷாக், இப்போ தானே எல்லாமே வந்து சரியாக போயிட்டுருக்கு, அதுவும் ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் டாக் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது இன்னும் டிலே ஆகிட்டே தான் போயிட்டு இருந்துச்சு. பட் டேக்ஸ் எல்லாருமே பே பண்ணுறாங்க, ஓகே ஒரு ரிலீஃப் கிடச்சிது, என்ன கூடிய சீக்கிரமாக இந்தியாவில் கிரிப்டோ வந்து வந்துடும் ஆஃபிஷியலாக அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா எஃப்ஐயூலலாம் பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இப்போ உள்ளே வரதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவோட லா கீழே வரணுன்றதுக்காக எல்லாருமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கரெக்டாக எல்லாம் போயிட்டு இருக்கு, ப்ராப்பரான வேலை எப்படி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்ததுன்னே என் பயம். இப்போ இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே விஷயம் தாங்க, எதுக்காக சிபிடிசியை வந்து ப்ரொமோட் பண்ண பார்க்குறாங்க, எதுக்காக கிரிப்டோ வந்துட்டு பேன் பண்ண பார்க்குறாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். சிபி ஃபஸ்ட்டு எதுக்கு கிரிப்டோ பேன் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லிடுறேன். ஸ்டார்டிங்ல நான் சொன்ன மாதிரி தான், நிறைய தவறுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, ராங்கான வேலை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், மணி லாண்ட்ரிங்கான விஷயங்கள்லாம் வந்து தடுக்கணும்னா இதை வந்து பேன் பண்ணாதான் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்கும். அதே நேரத்தில் சிபிடிசியாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சியாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே சேஃபும் கூட, ப்ளஸ் கவர்மெண்ட்டோடைய இதில் வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு பாதுகாப்போடு நம்ம வந்து எந்த ஒரு விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியும். ஸோ இது மக்கள் மத்தியில் வந்து பெருசாக ரீச் ஆகலை. இந்த சிபிடிசி அப்படின்றது மக்கள் மத்தியில் பெருசாக ரீச் ஆகலை, நிறைய பேர் பயன்படுத்தலை. இதை பயன்படுத்த வைக்கணும் அப்படின்னா இப்போ டிஜிட்டல் கரன்சி யூஸ் பண்ணுறவங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணணும், பண்ணால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இதை நம்மளால் ப்ரொமோட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம் நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஆனால் அஃபிஷியலாக எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து இப்படி ஒரு விஷயம் பண்ண போகிறோன்ற அப்டேட் எங்கேருந்துமே வந்து பார்த்திங்கன்னா வரல, நான் பார்த்து அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அப்படின்றவங்க தான் பார்த்திங்கன்னா இதை பற்றி பேசியிருக்காங்களே தவிர, மற்றபடி மற்ற சின்ன சின்ன நியூஸ் ஆர்டிகல்ஸ் பிளாட்ஃபார்ம் தான் பேசியிருக்காங்க, ஆனால் அஃபிஷியல்ஸ் யாருமே வந்து பார்த்திங்கன்னா இது பேசலை. ஸோ அதனால் இப்போதைக்கு இதை நம்ம வந்து 100% இப்படி தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண முடியாது. பட் ஆனால் ரூமர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ கிரிப்டோவை பேன் பண்ணணும், அதுக்கு பதிலாக சிபிடிசியை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட் பண்ணணும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு டாக்காக வந்து போயிட்டுருக்கு. பட் பேன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைட்டான சொல்யூஷனாக கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதை வந்து லீகல் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு ப்ரொசீஜர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பண்ணிட்டுருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா டாக்கும் வந்து போயிட்டுருக்கு. பட் அந்த நேரத்தில் இந்த ஒரு டாக் வந்ததுனால பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் சின்ன சின்ன சலசலப்பாக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி டேக்ஸுமே வந்து ஃபைல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 30% டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன தான் 30% டேக்ஸ் கட்டினாலும் இது வந்து இந்தியாவில் இலீகல் கிடையாதுன்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமன் வந்து பேசியிருப்பாங்க. ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை எப்படி சேர்க்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சூதாட்டம் சொல்லுவாங்களா, அந்த லைனில் தான் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்களே தவிர அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இன்னும் இது பண்ணலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் அப்படின்றது வாங்க தான் செய்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்க நினச்சா எப்போ வேணாலும் பார்த்திங்கன்னா பேன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா வஜ்ராக்ஸோட ஹேக்குமே வந்து நடந்துச்சு. ஸோ அதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. பீப்புள்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அதோட ஹோப்பை வந்து குறைச்சிருச்சு. ஸோ இப்போ டோட்டலாக வஜ்ராக்ஸ் முடிஞ்சுது, அதோட கதை முடிஞ்சுது, எப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்தாங்களோ அத்தனையும் காலி.
ஏன்னா அவங்க பண்ணது டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து கடைசி நேரத்தில் இப்படி ஒரு லூப் ஹோலில் மாட்டிக்கிட்டாங்களே அப்படின்றது தான். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைடில் பெரிய இம்பாக்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஸோ அதாவது பேட் இம்ப்ரெஷன் அப்படின்றது க்ரியேட் ஆயிருக்கு. இதுதான் நாங்கள் சொன்னோம்ல, நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ நமக்கு எது ஒரு விஷயம் நடக்குதோ அதுக்கு எதிராக ஒரு சில விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போதைக்கு தான் இந்த விஷயம். ஸோ நீங்கள் நியூஸை போட்டு பெருசாக வந்து ட்ரஸ்ட் பண்ணிக்காதீங்க, இது வந்து 100% கன்ஃபார்ம் தான் அப்படின்னா நம்பாதீங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரூமர்ஸ் மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஹிந்துஸ்தான் டைம்ஸ் போட்டுட்டாங்கிற ஒரே காரணத்தினால பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுதான் பெரிய ஒரு பேனிக்கை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ பயப்படுற அளவுக்கு இப்போதைக்கு எதுவும் கிடையாது. எதுவாக இருந்தாலும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரட்டும், அதுக்கப்புறம் நமக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் லீகலாக எஃப்ஐயூக்கு கீழே சொன்ன எக்ஸ்சேஞ்சஸை நீங்கள் தாராளமாக வந்து பயன்படுத்த முடியும். எந்த ஒரு பிரச்சனைகளும் அவங்க வந்து பார்த்துப்பாங்க. மற்ற எக்ஸ்சேஞ்சஸும் கூட சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐக்கு கீழே வந்து வந்துருவாங்க. ஸோ பிக் கேட்லாம் கூட நிறைய பேர் கேட்டிங்க, சீக்கிரமாக அவங்களுமே எஃப்ஐக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வரப்போறாங்க. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐக்கு கீழே தான் வந்து வரப்போகுது. ஸோ அது நடந்ததுக்கப்புறம் டேக்ஸ் அப்படின்ற விஷயம் பயங்கர கடுத்துப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப செக்யூராகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்பப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதான் இந்த விஷயம். அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பாய்.